ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் சம்மரிஸ் லிட்ரரி சேனல். இன்றைக்கு த கார்டன் போயமோட சம்மரி பார்க்க போகிறோம். த கார்டன் போயம் வந்து எஸ்ட்ரா பவுண்ட் எழுதியிருக்காரு. எஸ்ட்ரா பவுண்ட் ஒரு 20th செஞ்சுரி அமெரிக்கன் போயட். இவர் வந்து ஒரு ஏர்லி ஃபிகர் இன் மாடர்னஸ் மூமெண்ட். இவர் ஃபேசிசம் மூமெண்ட்டில் ஒரு மெம்பராக இருந்தார். இவரோட இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ் பார்த்தோம்னா, ரிப்போஸ்டஸ், அ கலெக்ஷன் ஆஃப் போயம்ஸ், ஹியூ செல்வின் மோபெர்லி, அ லாங் போயம். இந்த செல்வின் இமேஜ் வந்து ரைமர்ஸ் கிளப்லேருந்து எடுத்திருக்காரு. இந்த ரைமர்ஸ் கிளப் வந்து கன்சிஸ்ட் ஆஃப் அ குரூப் ஆஃப் லண்டன் மேல் போயட்ஸ். இது யார் ஃபவுண்ட் பண்ணாங்கன்னா, WB Yeats அண்ட் அர்னஸ்ட் ரீஸ். அடுத்தது த கேண்டோஸ் அண்ட் எபிக் போயம். இதுதான் இவரோட இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ். எஸ்ட்ரா பவுண்ட் வந்து இமேஜிசம் மூமெண்ட்டில் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபிகர். இந்த மூமெண்ட் ஏர்லி 20th செஞ்சுரியில் ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த மூமெண்ட்டில் இமேஜரி, கிளியர் அண்ட் ஷார்ப் லாங்குவேஜ், ஃப்ரீ வேர்ஸ், இதெல்லாம் மெயின் ஃபீச்சர்ஸை சொல்கிறாங்க. இந்த மூமெண்ட்டை பிகினிங் ஆஃப் மாடர்னிசம்னு சொல்லலாம். இந்த போயம் த கார்டன் வந்து ரிட்டன் இன் ஃப்ரீ வேர்ஸ். இந்த போயம் எதை பற்றினா, World War I நடந்ததுக்கப்புறம் வர சோஷியல் சேஞ்சஸை வந்து ஆத்தர் சொல்லியிருக்காரு. World War I வந்து 1914லேருந்து 1918 வரைக்கும் நடந்தது. ஸோ 1918 அந்த முடியறதுக்கு முன்னால் எஸ்ட்ரா பவுண்ட் வந்து இந்த போயம் எழுதியிருக்காரு. ஸோ மெயினாக இந்த போயம் வந்து ரிவைவல் ஆஃப் லோவர் கிளாஸஸும் எண்ட் ஆஃப் அப்பர் கிளாஸஸையும் சொல்கிற மாதிரி எஸ்ட்ரா பவுண்ட் எழுதியிருக்காரு. இப்போது போயமோட சம்மரி பார்க்கலாம். Like a skein of loose silk blown against a wall, she walks by the railing of a path in Kensington Gardens, and she is dying piecemeal of a sort of emotional anemia. Poet enna solraarna, oru women vandu nadandhu vandirukanga. So andha women vandu loose silk dress potturukanga. So avangaloda dress vandu apdi parandhu oru wall mela touch pannite varudhu. ஸோ இவங்க வந்து நடந்து ஒரு ரெயிலிங் ஆஃப் அ பாத் வழியாக வராங்க. ஸோ ரெயிலிங் ஆஃப் அ பாத்னா, அங்கே ஒரு கிரில் கம்பி மாதிரி போட்ட ஒரு பாத்தில் அவங்க நடந்து வந்துட்டுருக்காங்க. ஸோ அந்த பிளேஸ் என்னென்னா, கென்சிங்டன் கார்டன். அப்பர் கிளாஸ் பீப்புள் வந்து கென்சிங்டன் கார்டனில் தான் இருப்பாங்க. ஸோ இந்த உமன் கூட அப்பர் கிளாஸ் பீப்புளாக இருக்கலாம். ஸோ இந்த உமன் வந்து அப்பர் கிளாஸ் பீப்புளாக இருந்தாலும் இவங்க எப்படி இருக்காங்கன்னா, டையிங் ஆஃப் பீஸ் மீல், அதாவது அவங்க சாப்பிடாமல் அவங்க வந்து எமோஷனல் அனிமியால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு போயட் சொல்கிறாரு. இங்கே எமோஷனல் அனிமியாங்கிறது அவங்க மென்டலாக வீக்காக இருக்காங்க. ஸோ அவங்க ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் ரொம்ப எனர்ஜியே இல்லாமல் வீக்காக இருக்காங்க. ஸோ அவங்க வந்து எவ்வளோ வீக்காக இருக்காங்கங்கிறத போயட் வந்து எமோஷனல் அனிமியா அப்படிங்கிற வேர்டினால சொல்லிகிட்ருக்காரு. ஸோ இந்த விமன் வந்து அப்பர் கிளாஸ் விமனாக இருந்தாலும் அவங்க வந்து அவங்களோட மைண்ட் டிசபிலிட்டியை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க. ஸோ அடுத்து, அண்ட் ரவுண்ட் அபவுட் தேர் இஸ் அ ரேபிள் ஆஃப் த ஃபில்தி ஸ்டர்டி அன்கில்லபிள் இன்ஃபென்ட்ஸ் ஆஃப் த வெரி புவர். ஸோ அந்த விமன் வந்து ஒரு பாத்தில் நடந்து போயிட்டுருக்கும் போது அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, புவர் பீப்புள், அதாவது புவர் சில்ட்ரனை பார்க்குறாங்க. இங்கே போய சில்ட்ரனுங்கிறத விட இன்ஃபேண்ட், அதாவது குழந்தைகள்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இங்கே போயட் என்ன சொல்கிறாருன்னா, அந்த குழந்தைகள் வந்து ரொம்ப கலகலப்பாக, அவங்க வந்து ரொம்ப லோவர் கிளாஸாக இருந்தாலும், அவங்க பாவர்ட்டியால் பாதிக்கப்பட்டாலும், அவங்க வந்து ரொம்ப உறுதியாக, அவங்க வந்து அன்கில்லபிள் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாரு. ஸோ இந்த விமன் வந்து நடந்து வரும்போது அவங்க ரொம்ப வீக்காக, அவங்க எமோஷனல் அனிமியால் பாதிக்கப்பட்டு, அவங்க ரொம்ப எனர்ஜியே இல்லாமல் இருக்காங்க. அவங்க மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் ரொம்ப வீக்காக இருக்காங்க. ஆனால் அவங்க இந்த குழந்தைங்களை பார்க்கும்போது அவங்க வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காக, அவங்க வந்து அங்கே ரொம்ப சிரிச்சிட்டு விளையாண்டுட்ருக்காங்க. இதை பார்த்த உடனே அந்த விமனுக்கு புவர் பீப்புளே ரொம்ப ஜாலியாக இருக்காங்கன்னு தோணுது. ஸோ இந்த விமன் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க அப்பர் கிளாஸில் வளர்ந்துருந்தாலும் அவங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான ஒரு லைஃப் அமையலை. ஸோ இந்த புவர் பீப்புளே ரொம்ப ஜாலியாக, ரொம்ப சந்தோஷமாக அவங்க லைஃப்பை வந்து லீட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த விமன் நினைக்கிறாங்க. அடுத்து ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, தே ஷேல் இன்ஹெரிட் த எர்த். இந்த விமன் என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்பர் கிளாஸ் பீப்புள் வந்து கண்டிப்பாக ஒரு எண்டை நோக்கி தான் போயிட்டுருக்காங்க. இந்த புவர் பீப்புள் தான் இனிமே இந்த ஏர்த்தை வந்து இன்ஹெரிட் பண்ண போகிறாங்க. இந்த இடத்துல போயட் ஒரு பிப்ளிக்கல் ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காரு. அது என்னென்னா, ஏர்த் அப்படிங்கிறது வந்து கார்டன் ஆஃப் ஈடன் அப்படின்னு சொல்லும்போது, ஸோ இந்த ஏர்த் வந்து புவர் பீப்புளுக்கு தான் வந்து சொந்தமாக போகுது அப்படின்னு சொல்லி போயட் சொல்கிறாரு. அடுத்த லைன் பார்க்கலாம்.
ஸோ இன் ஹர் இஸ் த எண்ட் ஆஃப் ப்ரீடிங். ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, அப்பர் கிளாஸ்க்கு ஒரு எண் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதாவது இந்த இடத்துல அவர் டூ மீனிங் சொல்கிறாரு. ஒன்று வந்து இந்த உமன் ரொம்ப டயர்டாக வீக்காக இருக்கனால ஷீ ஒன்ட் ஏபிள் டு கிவ் பர்த் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதாவது அவங்களால இன்னொரு ஜென்ரேஷனை உருவாக்க முடியாதுன்னு சொல்கிறாரு. இன்னொரு மீனிங் பார்த்தோன்னா, இது வந்து ஹோல் அப்பர் கிளாஸையே குறிக்கிற மாதிரி இருக்குது. அதாவது ஹோல் அப்பர் கிளாஸ்க்கு ஒரு எண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அடுத்த லைன் பார்த்தோம்னா, ஹர் போர்டம் இஸ் எக்வசிட் அண்ட் எக்ஸசிவ். அதாவது அந்த உமனோட சலிப்பு வந்து ரொம்ப எக்ஸஸாக இருக்குது. அதிகமாக அவங்க வந்து சலிப்பாக இருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப டயர்டாக வீக்காக இருக்காங்க. அடுத்த டூ லைன்ஸ் பார்க்கலாம். ஷி வுட் லைக் சம் ஒன் டு ஸ்பீக் டு ஹர் அண்ட் இஸ் ஆல்மோஸ்ட் அஃப் ரைட் தட் ஐ வில் கமிட் தட் இன்டிஸ்க்ரீஷன். ஸோ இங்கே என்ன சொல்கிறாருன்னா, அந்த உமன் வந்து ரொம்ப டயர்டாக இருக்காங்க, ரொம்ப வீக்காக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க மென்டலாக ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்காங்க. ஸோ அவங்க யார்கிட்டயாச்சும் பேசலாம் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணுறாங்க. அவங்க ரொம்ப பயத்தில் இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, அவரே நரேட்டராக வந்து ஐ வில் கமிட் தட் இன்டிஸ்க்ரீஷன். ஸோ இங்கே இன்டிஸ்க்ரீஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு பகுத்தறிவின்மையை குறிக்குது. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நானும் அந்த ஒரு குழப்பத்தில் தான் இருக்கேன், என்னாலேயும் ஒரு கரெக்டான ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லி இந்த போயட் வந்து இந்த போயமை முடிக்கிறாரு. ஆன் த ஹோல் போயட் என்ன சொல்கிறாருன்னா, இந்த உமன் வந்து அப்பர் கிளாஸ் உமன், ஆனால் அவங்க ரொம்ப வீக்காக எனர்ஜியே இல்லாமல் இருக்கிறதுனால அவங்க வந்து அப்பர் கிளாஸ் லைஃப் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடான லைஃப்பை தரல அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதே சமயம் அவங்க புவர் பீப்புள் ஜாலியாக இருக்கிறத பார்த்த உடனே அவங்க வந்து ஒருவேளை புவர் பீப்புள் தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, அவங்களோட லைஃப் தான் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஷனில் இந்த உமன் இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு சோஷியல் சேஞ்ச் அப்படின்னு சொல்லி போயட் சொல்கிறாரு. இதோட போயம் சம்மரி முடியுது. இப்போது தீம்ஸ் பார்க்கலாம். வார் வந்து ஒரு மெயின் தீம்னே சொல்லலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நடந்தப்போ தான் ஆத்தர் வந்து அதோட கான்சிக்வன்சஸாக சோஷியல் சேஞ்சஸை மெயினாக இந்த போயமில் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு த எமர்ஜென்ஸ் ஆஃப் மாடர்னிசம். மாடர்னிசம் பிகின் ஆகிற வகையில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் நடக்குது அப்படிங்கிறத மெயினாக இந்த போயமில் சொல்லியிருக்காரு. அடுத்து த சோஷியல் சேஞ்சஸ், கிளாஸ் டிஃப்ரென்ஸ், பாவர்ட்டி, மென்டல் அண்ட் எமோஷனல் கான்ஃப்ளிக்ட், இது எல்லாமே அதர் தீம்ஸாக சொல்லலாம். ஸோ இதோட இந்த சம்மரி முடிந்தது. தேங்க்யூ.